வெல்கம் டு தமிழன் கேட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நான் இன்னைக்கு பிப்ரவரி 7ஆம் நாளுக்கான முக்கியமான செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உலக வங்கியின் தலைவராக வந்து அமெரிக்க கருவூலத்துறையின் மூத்த அதிகாரியான டேவிட் மல்பாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். செகண்ட் நியூஸ், எல்என்டி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான அனில் மணிப்பாய் நாயக் வந்து 52 ஆண்டு பதவி காலத்தில் எடுக்கப்படாத விடுமுறை நாட்களுக்காக 19 கோடி ரூபாயை ஊதியமாக பெற்றுள்ளார். தேர்ட் நியூஸ், தமிழக அரசால் வழங்கப்படும் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான மாநில விருதானது பெண் குழந்தைகளின் சமூக முன்னேற்றத்திற்காக பணியாற்றிய கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரக்ஷனா என்ற மாணவிக்கு வழங்கப்பட்டது. ஃபோர்த் நியூஸ், உலக வங்கியின் நிதியுதவியுடன் தமிழகத்தில் 2685 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சுகாதார சீரமைப்பு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளன. ஃபிஃப்த் நியூஸ், திருடப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை கண்டறிவதற்கான டிஜிகோப் என்ற மொபைல் செயலியை சென்னை மாநகர காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிக்ஸ்த் நியூஸ், மனிதர்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் கிளிப்போசெட் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு கேரள அரசு முழு தடை விதித்துள்ளது. செவன்த் நியூஸ், தேசிய அளவில் ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் என்ற பெயரில் பசு ஆணையம் அமைக்க மத்திய அவசரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எய்த் நியூஸ், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 2019ஆம் ஆண்டிற்கான ஆசிய எல்பிஜி உச்சி மாநாட்டை புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். நைன்த் நியூஸ், ஏர் இந்தியாவின் சிஎம்டியான பிரதீப் சிங் கரோலா வந்து சிவில் விமானத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். டென்த் நியூஸ், இதயத்தின் இயக்க சக்தியை கொண்டே பேஸ்மேக்கர் போன்ற உயிர்காக்கும் கருவிகளை ரீசார்ஜ் செய்யும் தொழில்நுட்பத்தை அமெரிக்க ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். லெவல்த் நியூஸ், ஆண்களின் மூளையை விட பெண்களின் மூளை தங்கள் வயதை விட இளமையாக இருப்பதாக அமெரிக்க ஆய்விதழ் தெரிவித்துள்ளது. ட்வெல்த் நியூஸ், ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனை பிரிவுக்கு புதிய துணைத் தலைவராக ஏஞ்சலினா அரன்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோஸ்க்கு தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.